நான் கைப்பட செஞ்ச அந்த ஃபுட்டை இப்ப பாத்துடலாம். ஆனியன்ஸ் ஆனியன் ஆனியன் அடரா வெங்காயம்ங்கிறீங்க. இது வந்து என்ன ஆலிவ்ஸ்? ஆலிவ்ஸ் நாங்கள்லாம் வைக்கல, அதுக்கு ஏற்கனவே இருக்கு. 5000 வரலாம், 10,000 வரலாம் வெடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும்ல. அப்படி ஒரு வாட்டி நானும் தம்பியும் போய் அப்பா கிட்ட கேட்டோம். 500 ரூபாய் நோட் எடுத்து கொடுத்தாரு. அடுப்பில் இல்லைன்னா கேண்டில் வச்சு எரிச்சிட்டு வாங்க சொன்னேன். ஐ வாண்ட் அ BMW, ஐ வாண்ட் அ ஜாக்வார், வாண்ட் என்ன வேணா இருக்கும். பட் நீடுன்னு பார்க்கும் போது ஒரு காரு, ஒரு டூ வீலர். ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 500 a day நினைக்கிறேன். கமல் சார் வந்து கத்தி கழுத்திக்கிட்டு வைக்கும் போது அழுது புலம்பி பெரிய கலாட்டா பண்ண சீன் போட்ட, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் விஜய் அண்ணா சொன்ன மாதிரி வாழ்க்கையில் வேணா அது கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் வந்து உம்முன்னு இருக்கணும். நான் கன்சீவ் ஆன டைம் அப்போதான் எனக்கு தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிற டைம் அது. அப்போதான் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். அருண் அண்ணாவுடைய எஃபர்ட்ஸ் நான் அதுதான் சொன்னேன், ஓவர் நைட் நோபடி கேன் பிகம் அ ஸ்டார். பாண்டவர் பூமி எப்போ என்ன கிடைச்சாலும் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சினிமா அவங்களே ஏற்றுக்கும். விஜய் சேதுபதி இருக்காருன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். இதுதான் நம்மோட வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்க லஞ்ச் பாக்ஸ் ஷோ. இன்னைக்கு வழக்கத்தை விட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் தான் ரிவீல் பண்ண போறோம். டெஃபினட்டா இவங்க என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க அவளா இருப்பாங்க. சமீபத்தில்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களா டிவியில ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு குயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீலிமா ராணி நம்ம ஷோல வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். என் பேரு நீலிமா இசையா மாறி 10 வருஷம் ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரோட பேரு இசை. சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேரா இருந்ததால நீலிமா இசைன்னு மாத்திக்கிட்டேன். மாத்திக்கிட்டீங்களா? இருந்தாலும் ராணி நல்லாதான் இருக்கு. வாணி ராணியில இருந்து கூட அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கேன். இந்த சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் ஷூட்டிங், ஸ்கூல் ஷூட்டிங் அப்படியே மாறி மாறி இருக்கனால ஸ்கூல் டேஸில் வந்து சின்ன பசங்களாம் ஆசைப்படுவாங்கள்ல, ஏதாவது ரிலேஷன் வீட்டுக்கு போகணும், வெளியில் போகணும், அப்படி எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி எதுவும் ஐடியா இல்லை? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பிகாஸ் ஐ ஹவ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் ஃப்ரம் த ஏர்லி ஸ்டேஜஸ். அண்ட் அப்பாவுடைய வே ஆஃப் அந்த ஒருத்தங்களை வளர்க்குறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக எங்களை வளர்த்துட்டாங்க. லிட்ரலி ப்ராக்டிக்கல். இப்போ தீபாவளிக்கு வந்து ஒரு 5000 வரலாம், 10,000 வரலாம் வெடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும்ல. அப்படி ஒரு வாட்டி நானும் தம்பியும் போய் அப்பா கிட்ட கேட்டோம் ஸ்கூல் டேஸில் வேணும்னு சொல்லி. 500 ரூபாய் நோட் எடுத்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதை அப்படியே போய் எரிச்சிட்டு வாங்க சொன்னார். அடுப்பில் இல்லைன்னா கேண்டில் வச்சு எரிச்சிட்டு வாங்க சொன்னார். இப்போ எப்படி இப்போ 500 ரூபாய் போய் இப்படி எரிக்க சொல்ல? அதுதான் நீங்கள் அதை வெடிச்சாலும் போத்த கணும் இது சேம். திங்க் வைஸ்லி வென் யூ மேக், வென் யூ ஸ்பெண்ட் மணி ஆன் திங்ஸ் அப்படிங்கிறது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த உதாரணத்தை வச்சு ஒரு சீரியல்ல வந்து ஒரு 8 எபிசோட் பண்ணலாம் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃாதர் அவங்களோட ரெண்டு கிட்ஸ். ஆமா. அப்ப கூடவே இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு எதுமே தோணி இருக்காது. அதுதான் சொல்ல, நமக்கு இப்போ அது கல்யாணத்துக்கு அப்புறமே எப்படி ஆயிடுச்சுன்னா, இது இசையுடைய ஹஸ்பண்டுடைய கான்செப்ட். எப்பவுமே என்ன சொல்வாரு, வாண்ட்ஸ் அப்படிங்கறது எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஐ வாண்ட் அ BMW, ஐ வாண்ட் அ ஜாக்வார், ஐ வாண்ட் லம்போக்னி, ஃபராரி, துகாட்டி, வாண்ட் என்ன வேணா இருக்கும். பட் நீடுன்னு பார்க்கும்போது ஒரு காரு, ஒரு டூ வீலர், இதுதான் நம்ம நீடு. இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு வண்டி. ஸோ வென் யூ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் யுவர் நீட்ஸ், யுவர் வாண்ட்ஸ் வில் பிகம் லெஸ். தேவைகளை பூர்த்தி செய்ய தொடங்கிட்டாலே மனசும் வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். எனக்கு என்னமோ இந்த சினாரியோ எப்படி நடந்திருக்கும்னா, ஒரு BMW புக் பண்ணும்பொழுது கார்லயே இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இல்லங்க நம்ம ரிட்டர்ன் போய்டுவோம். இல்ல இல்ல, அது வந்து எல்லா விஷயத்துலயுமே நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னா, உண்மையிலேயே சொல்றேன், நம்மளுடைய வே ஆஃப் சீயிங் லைஃப் இருக்குல்ல, அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃபர்ஸ்ட் சாலரி? ஃபர்ஸ்ட் சாலரி வாஸ் 500 a day நினைக்கிறேன். அது எங்க அம்மாவுக்கு தெரியும். அது 91. எனக்கு அப்ப வந்து ஆமா 5-6 வயசு. யா 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரேபிட் ஃபயர் இப்போ நம்ம கேட்க போறோம். அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதான் கேட்குறேன், உம்முன்னு கம்முனு ஜம்முனு இந்த மூணு வார்த்தைகளும் உங்களுடைய இத்தனை நாள் சினிமா சீரியலுக்குள்ள பயன்படுத்துகிற மாதிரி தருணங்கள் சொல்லலாம். ஜம்மன்லாம் யாருமே இருக்கவே முடியாது, அது ஆடியன்ஸ் முடிவு பண்ற விஷயம். நம்ம எப்பவுமே வந்து கம்முன்னு வேலையை பார்க்கறது தான் கரெக்ட். உம்முன்னு இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை.
கம்மன் வேலையை பார்த்தோன்னா மற்றதெல்லாம் தானாக நடந்துடும். ஆமாம், ஆனால் விஜய் அண்ணா சொன்ன மாதிரி வாழ்க்கையில் வேணால் அது கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் வந்து உம்முன்னு இருக்கணும், ஒரு சில பேர்கிட்ட சில படங்கள் சொல்கிறேன். என்ன ஞாபகத்துக்கு வந்து சொல்கிறாங்க, தேவர் மகன். ஒன்றுமே ஞாபகம் இல்லை, ஒன்றுமே ஞாபகம் இல்லை. எனக்கு ரொம்ப வேகாக ஞாபகம் இருக்கிறது வந்து ரேவதி மா நடுவில் நின்றுட்டு எங்கள் எல்லாரையும் சுற்றி நிற்க வச்சு பால் விளையாடினாங்க, அது ஞாபகம் இருக்குது. கமல் சார் வந்து கத்தி கழுத்திக்கிட்டு வைக்கும் போது அழுது புலம்பி பெரிய கலாட்டா பண்ண சீன் போட்ட, அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த கத்தி பார்த்து பயந்துட்டேன் நான் போ. ஸோ அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. ஆல் தீஸ் ஆர் வேக்லி ஐ ரிமெம்பர். ஆறு வயசுல உங்களுக்கு என்ன தெரியும் இல்ல, அது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க? கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுப்பாங்க, நம்ம கூட விளையாடுவாங்க. கமல் சார் அவர் நமக்கு கூட விளையாடுறாருங்கிறதே நமக்கு தெரியாதப்போ. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? யா, உங்களோட வர்த் என்னன்னு எனக்கு அந்த வயசுல தெரியாது. இல்ல, நீங்க சில படங்கள் நடிச்சிருக்கீங்க வருஷத்துக்கு ஒன்று அப்படின்ட்டு, மேபி பல படங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். நீங்க ரிஜெக்ட் பண்ண டாப் 3 பிக் மூவிஸ் எதுவும் சொல்ல முடியுமா? நடக்கல சமீப காலத்துல. ஆல்மோஸ்ட் வாட் எவர் இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம நீலிமாவை கேட்டா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஜானர்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இடையில இப்போ கடைசியா என்ன கேட்டது வந்து அட்லி அண்ட் விஜய் அண்ணாவோட படம்னு வந்துச்சு இல்லையா, அதில் ஒரு நர்ஸ் கேரக்டர் ஒன்று இருக்கும், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று ஃப்ளாஷ்பேக்கில் வரும், அந்த போர்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஆ, மெர்சலில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அது நெகட்டிவ் அப்படிங்கிறதால நான் பண்ணலை, இல்லை நான் படத்துலலாம் நெகட்டிவ் எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்லி சொல்லிட்டேன். இது என்ன லாஜிக்? ஸ்மால் ஸ்க்ரீன் நெகட்டிவ் ஓகே, பட் பெரிய ஸ்க்ரீன் நெகட்டிவ் வேணாம். சி, இட் இஸ் தேர் இஸ் நோ லாஜிக் இன் இட், பட் ஸ்மால் ஸ்க்ரீன் ஆடியன்ஸ் யார், பிக் ஸ்க்ரீன் ஆடியன்ஸ் யாருன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது. ஸோ வீட்டில் நம்ம யார் நிறைய ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேஸிஸில் தான் நான் பிக் பண்ணுறது. ஓவர் நைட்டில் சினிமா சிலர் இப்படியெல்லாம் மாற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாரும் சிலரை பார்த்து திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஓவர் நைட்டில் சினிமா இப்படியெல்லாம் ஓவர் நைட்டில் சினிமா யாரையுமே மாற்றாது. ஒருத்தருக்குள்ளே அந்த பேஷன் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க, என்ன கிடைச்சாலும் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சினிமா அவங்களே ஏற்றுக்கும், அப்படி தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் சேதுபதி இருக்காருன்னா ஹீ இஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் குவைட் அ லாங் டைம். அதே மாதிரி விதார்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ இஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் அ லாங் டைம். சூரியண்ணா ஹீ இஸ் டன் டெலிவிஷன் ஆல்சோ. அவங்களோட அந்த எந்த அளவுக்கு டிட்டர்மைண்டாக எந்த அளவுக்கு பேஷனாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு சினிமா அவங்கள ஏற்றுக்கும். ஓவர் நைட்லலாம் யாருமே ஸ்டார் ஆக முடியாது, உழைச்சா மட்டும்தான் ஸ்டார் ஆக முடியும். லாஜிக்கலி கரெக்ட், லாஜிக்கலா இல்ல, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், என்னுடைய காமன் சென்ஸுக்கு சொல்றேன். குற்றம் 23. அறிவழகன் சருக்கு மிக்க நன்றி. அவர் வந்து கால் பண்ணி நீங்க தான் எனக்கு இந்த கேரக்டர் பண்ணணும், பிகாஸ் இட்ஸ் எ டெலிவிஷன் ஆக்டர், ஒரு சீரியல் நடிகையா அதுல இருக்கும், அது நான் கன்சீவ் ஆன டைம், அப்பதான் எனக்கு தெரியும் நான் பிரெக்னெண்டா இருக்க அப்படிங்கிற டைம் அது. அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். அது கதை வைஸாவே வந்து பிரெக்னன்சி, அந்த ஒரு குழந்தை, அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் நான் அந்த படம். அப்போ அது அது ரொம்ப கோயின்சிடென்ட்டாவும் இருந்திருக்கும் இல்லையா? கோயின்சிடென்ட்டாவும் இருந்தது. அண்ட் அருண் விஜய் அண்ணா வந்து பாண்டவர் பூமிக்கு அப்புறம் நான் இதில் தான் அவரோட ஒர்க் பண்ணுறேன். பாண்டவர் பூமி அவர் சொன்ன 7th ஸ்டாண்டர்ட் அப்போ ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குற்றம்ல தான் அண்ணோட ஒர்க் பண்ணுறேன், அவர் ஓன் ப்ரொடக்ஷன். அருண் அண்ணாவுடைய எஃபர்ட்ஸ் நான் அதுதான் சொன்னேன், ஓவர் நைட் நோபடி கேன் பிகம் அ ஸ்டார். பாண்டவர் பூமி எப்போ, இன்னைக்கு தடம், இன்னைக்கு குற்றம் எங்க இருக்கு, இத்தனை வருஷங்கள் அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய பேஷன், அவருடைய விடாமுயற்சி. டுடே ஹி இஸ் அ ஸ்டார், யாருமே மறக்கவே முடியாது. அவர் ஒரு ஸ்டாரோட பையங்கிறதெல்லாம் தாண்டி டுடே ஹி இஸ் ப்ரூவிங் த்ரூ ஹிஸ் ஃபிலிம்ஸ், யூனோ இட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் வென் யூ ஹாவ் பேஷன். நம்ம வாண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டென்ட், பட் நீட் அப்படிங்கிறது இந்த ஷோ கொஞ்சம் முதல்ல அந்த ஃபுட் என்ன அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். சரி, உங்களுடைய நீங்களே கைப்பட நான் கைப்பட செஞ்ச அந்த ஃபுட், அந்த ஃபுட்டை இப்ப பாத்துடலாம். மேம், இப்போ எப்படி நான் லஞ்ச் பாக்ஸில் வந்து நாங்கள் வழக்கமாக உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் காமிப்பேன், அதை கெஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மனசாட்சியோட ஒரு பேச்சு கதை கேட்டீங்கன்னா சாப்பிடுங்க. பரவாயில்ல மேடம், ஏன்னா வெஜ் இல்லையா, சாப்பிடுங்கப்பா. இல்லை இல்லை, விளையாட்டுக்கு சொன்னேன். வழக்கமாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க தெரியும்,
சரி, எதனால வெஜ் சாலட் என்ன டிஷ்லாம் உங்களுக்கு சூப்பரா வரும்? வெஜிடேரியன், அதனால எனி வெஜ் நான் நல்லா சமைப்பேன். என்னோட ஸ்பெஷாலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, ஐ மேக் குட் வெஜ் பிரியாணி, குட் பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி, அப்புறம் பூண்டு வெங்காய குழம்பு நல்லா நல்லெண்ணெய் போட்டு. இன்னைக்கு ஆக்சுவலாக அதான் சாப்பாடு வீட்டில், பூண்டு வெங்காய குழம்பு இதெல்லாம் நல்லா வைப்பேன். கார்போஹைட்ரேட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து சம்மர்ல இருக்கோம், இந்த சீசனுக்கு நம்ம நிறைய இன்டேக் ஆஃப் ரைஸோ இல்ல நிறைய சாலிடான விஷயங்களையோ டம்ப் பண்ணோம்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சம்மர். அண்ட் உடம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியான விஷயங்கள், க்ளோஸ் டு நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல, இயற்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நம்ம இருக்கிற விஷயங்கள் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு இந்த சலாட் சூஸ் பண்ணேன். இதில் வந்து க்யூக்கம்பர் இருக்கு, வெள்ளரிக்காய், கேபேஜ், ஆனியன்ஸ், ஆனியன் வெங்காயங்கிறீங்க, இது வந்து என்ன பேர், ஆலிவ்ஸ், நாங்கள்லாம் வைக்கல அதுக்கு ஏற்கனவே இருக்கு. அது இல்லாமல் கேபேஜ், இந்த சைனீஸ் கேபேஜ் சொல்லுவாங்க. ஏன் சைனீஸ் கேபேஜ்னா, அது வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம், அது நம்ம சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது இது எல்லாமே வந்து பச்சையாக சாப்பிடக்கூடிய பொருட்கள். ஆமாம், இதில் தக்காளியும் இருக்குது. நீங்கள் ராவாக நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்கின்னும் சரி, ஹெல்த்தும் சரி, உங்களோட இன்டேக் ஆஃப் நியூட்ரிஷியன் சரி, நிறைய கிடைக்கும் உடம்புக்கு. அது நம்ம ரொம்ப குக் பண்ணி ரொம்ப பேக் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய எசன்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நிறைய ரா ஃபுட்டு, நிறைய ஜூஸஸ்ஸு, நிறைய பழங்கள், இப்போது வாட்டர்மெலன் எல்லாம் கூட இந்த சீசனுங்கிறதால நான் சொல்கிறேன், அந்த ஒரு சின்ன தர்போஸ் இருக்குது அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். யூ நீ நாட் அதை கட் பண்ணி அதுலேருந்து எடுத்து அந்த தேவையே கிடையாது. அதே நீங்கள் ஒரு பவுலாக ஹோல்ட் பண்ணி ஸ்பூனில் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு யூ கேன் கீப் இட் இன் யோர், அது அப்படியே ஒரு ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அகெயின் வென் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஈட். அது ஒரு நல்ல வே ஆஃப் ஈட்டிங். இப்ப நீங்க இத க்ளோஸ்ல பாத்துப்பீங்க, அந்த ஃபுட் அவங்க இது பண்ணுவோம், சின்ன சாஸ்லாம் போட்டுறாங்க. இப்படி நம்ம பாக்கும்போது அது நமக்கு சாப்பிடுறதை விட பச்சையா சாப்பிறது பெஸ்ட். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம், இது வந்து டேஸ்ட்காக தான். ஐ புட் கொஞ்சம் மயனீஸ் இதுல இருக்கு, மஸ்டர்ட் இது இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது மிக்ஸ் பண்றதை விட மிக்ஸ் பண்ணாம நல்லா இருக்கும் இல்ல, பாக்குறது பாக்குறது எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஒரு வெஜிடேரியனா இருக்கீங்க. நான் பியூர் வெஜிடேரியன், அதனாலதான் அந்த மைனஸ் சாஸ் கூட நான் ஆட் பண்ண மாட்டேன் சாப்பாட்டுல. எனிவே, தேங்க்யூ சோ மச். காட், வாட் இஸ் தட்? இருக்கு மாதிரி இருக்கு, என்ன இருக்கு, என்ன மாதிரி இருக்கும், நீங்க பிரிச்சு பாருங்க. இது எல்லா செக்மெண்ட்லயுமே வருமா? ஆமா, எல்லா எபிசோட்லயும் வரும். எல்லாத்துக்கும் அவங்க ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. ஐ பிச்சி போட மிச்ச அடி ஜம்பாய் இங்கயே இருக்கு மேம், நீங்க வேற இருக்கு. அப்படி எல்லாம் நாங்க ஏமாத்துவோமா? வாவ் வாவ், எப்படி தெரியும் உங்களுக்கு எனக்கு புத்தர் ரொம்ப பிடிக்கும்னு? அதெல்லாம் ஒரு யூகம் தான் மேம், மேட்சிங் மேட்சிங். பார்த்தீங்களா, ப்ரௌசர் வேற தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே சொல்லுங்க, இது என்ன? இது வந்து நீங்க அக்கா சொன்ன டெடிகேட் பண்ண யாரு? என்னோட ஃப்ரெண்ட் சந்தோஷிக்கு கொடுப்பேன். அவளும் வந்து ரொம்ப காமான ஒரு பர்சன், நிறைய லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு எய்ம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு, நிறைய தடைகள் தாண்டின ஒரு பொண்ணு. அவளுடைய சொந்த சாம்ராஜ்யத்தை அவளே அமைச்சிக்கிறா. ஸோ அ வெரி டியர் ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவளுக்கு நான் இந்த புத்தர் சிலையை வந்து கிஃப்ட் பண்றேன். கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துடுங்க. சரி, கண்டிப்பா சேர்த்துருவோம். இதை நீ போடுங்க, நீ ஒரு தில்லான ஆம்பளையா இருந்தா இப்போ இதை இப்போ நீ ஷூட் பண்ணதை நீ போடுற. இதுவா, இது பேரு நைட், இதை போட்ட உடனே நான் பெண்ணாவே உணர்றேன், பெண்ணாவே உணர்றேன்.